ஆனா ஜனங்களுக்கு சாத்தானை பற்றியதான ஒரு விழிப்புணர்வு உண்டாயிருக்க வேண்டும். இது தற்செயலாய் நடந்தவைகள் அல்ல, எதிர்பாராமல் நடந்தவைகளும் அல்ல, தேவனுடைய அநாதி திட்டத்தின்படியும் தீர்மானத்தின்படி நடந்தவைகள். கண்டிப்பா கர்த்தர்கள் ஆசீர்வதிப்பார், கண்டிப்பா எங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் அதை இழந்து போயிருந்தாது. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தமிழ்நாடு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் வழங்கும் வாழ்வு தரும் இயேசு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சியானது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கும். இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை தரும். இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை மாற்றும். இந்த நிகழ்ச்சியானது தேவனுடைய ராஜ்யத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். கவனத்துடன் கேளுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே, என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. மகிழ்ச்சியின் மகுடம் இனிய நாம மகிமைப்படுவதாக. வாழ்வு தரும் இயேசு என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த 2023 புதிய வருஷத்திலே உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை சொல்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னோடு கூட எபேசியர் 3:20-21 ஆகிய வசனங்களை நீங்கள் திருப்பிக் கொள்ள நான் கேட்கிறேன். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிற அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. வாழ்வுதரும் இயேசு என்கிற இந்த நிகழ்ச்சியிலே கர்த்தர் என்ற எனக்கு இன்றைக்கு என்ன வாக்குத்தத்தம் வைத்திருக்கிறார்,
என்று அவளோடு தேவ சமூகத்தில் காத்திருக்கிற உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிற வாக்குத்தத்தமான வார்த்தைகள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர். அல்லேலூயா. ஆண்டவருடைய அற்புதமான வார்த்தை உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர். ஆண்டவருடைய கிருபை இந்த புதிய வருஷத்தில் மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவனினும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறதே. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனுக்கு கொடுக்கப்பட்ட பல பெயர்களிலே ஒன்று அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆதியாகமம் 17:1 வாசித்து பாருங்கள். கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, ஆபிராமே நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று தம்முடைய நாமத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவதை வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய வருஷத்திலும் இந்த வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு உரிமை பாராட்டி கொள்ளுங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்தேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று பரிசுத்த வேதம் சொல்கிறதே. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு வாக்குத்தத்தத்திலும் கர்த்தர் வைத்திருக்கிற கட்டளைகள் உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம். என்னை பொறுத்தவரைக்கும் வாக்குத்தத்த வார்த்தைகளை முக்கியத்துவப்படுத்தி அவைகளை பிடித்துக் கொள்வதை பார்க்கிலும் அந்த வாக்குத்தத்திற்குரிய கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிய உங்களை அர்ப்பணித்தால் போதும், வாக்குத்தங்கள் எல்லாம் உங்களை தானாய் உங்களுடைய அதனுடைய ஆசீர்வாதங்கள் வந்து அமையும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. எபேசியர் 3:20 வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர். இந்த வாக்குத்தத்தில் அமைந்திருக்கிற கட்டளை என்ன? எபேசியர் புஸ்தகத்தை நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்ப்பீர்களானால் எபேசியர் 1:16 விசுவாசத்திற்காக அன்பிற்காக ஜெபிக்கிற ஜெபம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 1:19 பிரகாசமுள்ள மனக்கண்களுக்காக ஜெபம் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 3:13 சோர்ந்து போகாமல் இருப்பதற்காக ஜெபம் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் 3:19 அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள ஜெபம் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் 6:18 ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக ஜெபம் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் 6:20 சுவிசேஷத்திற்காக ஜெபம் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எபேசியர் புஸ்தகத்தில் இருக்கிற இந்த ஜெபங்களை வேண்டுதல்களை எல்லாம் பாருங்கள். இவைகள் யாவும் இம்மைக்குரியதல்ல, மறுமைக்குரியது. அப்படியானால் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர். இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு உரித்ததாக மாறும்? இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பற்றி கொண்ட இராமல் மறுமைக்காக, மறுமைக்குரிய காரியத்திற்காக தேவனை பற்றி கொள்கிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். ஆகவேதான் கொலோசியர் 3:2 பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள், தேடுங்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கை இம்மைக்குரியதாக மாத்திரம் இராமல் மறுமைக்குரியதை நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை பரிசுத்த வேதம் நமக்கு சொல்கிறது. அதைத்தான் நாம் வாசித்தோம், வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர். பக்தனாகி யோபு சொல்லும் பொழுது, யோபு 9:10 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்திருக்கிறாராமே. யோபு மேலும் சொல்லும் பொழுது, யோபு 37:5 நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்று பரிசுத்த வேத நமக்கு ஒரு காரியத்தை சொல்கிறது. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர். இந்த காலை நேரத்திலே கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தை என்ன என்று ஆவலோடு வாழ்வதரும் இயேசு என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு காத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிற கர்த்தருடைய வாக்குத்தத்தமான வார்த்தை, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் உங்களுக்கு கிரியை செய்வாராக. ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் யாருக்காக, எப்படிப்பட்டவர்களுக்காக வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர்? இந்த காலை வேளையில நம்முடைய தியானம் அதுதான்.
வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் தேவன் யாருக்கு கிரியை செய்வார்? வேத புஸ்தகத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது பலருக்கு அப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார். ஒரு மூன்று காரியத்தை நான் உங்களுக்காக வேகமாக சொல்லப் போகிறேன். யாருக்காக, எப்படிப்பட்டவர்களுக்காக வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர். நம்பர் ஒன், தேடினால் அவர் வல்லவர். நம்பர் டூ, நாடினால் அவர் வல்லவர். நம்பர் த்ரீ, பாடினால் அவர் வல்லவர். யாருக்கு தேவன் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர்? தேடினால், நாடினால், பாடினால், வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர். அல்லேலூயா, ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், அவரை தேடினால் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர். என்னோடு கூட மத்தேயு 6 அதிகாரத்தினுடைய 33 வசனத்தை எடுத்துக் கொள்ளும்படி நான் கேட்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். But seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எப்பொழுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகள் எல்லாம் தேவனை தேட வேண்டும், அவரை தேட வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். தம்மை உண்மையாய் தேடுகிறவர்கள் யார் என்று அவருடைய இருதயம் அறிய விரும்புகிறதா? சங்கீதம் 14:2 பாருங்கள். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. The Lord looked down from heaven upon the children of men to see if there is any that did understand and see God. தம்மை உண்மையாய் தேடுகிறவர்கள் உண்டோ என்று பார்க்க பரலோகத்திலிருந்து கர்த்தர் மனுபுத்திரரை கண்ணோக்குகிறாராம். யாரெல்லாம் என்னை உண்மையாய் தேடுகிறார்கள்? தம்மை பற்றி உத்தம இருதயம் கொண்டிருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதே. தம்மை தேடுகிறவர்களை அவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாராம். இவ்வுலக ஆசீர்வாதத்திற்காக மட்டும் ஆண்டவரை தேட வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. 1 Corinthians 15:19 வாசித்து பாருங்கள். இம்மைக்காக மாத்திர நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனிதர்களை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாயிருப்போம். This life only we have hope in Christ. We are of all men most miserable. இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருப்போமானால் பரிதவிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்படி அல்ல, நாம் தேவனுடைய சமூகத்திலே மறுமைக்காக, நித்தியத்திற்காக, அழிந்து போகாத தேவனுடைய கிருபையை நாடுகிறவர்களாயிருக்க வேண்டும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை நீங்கள் பற்றிக்கொள்ள இருக்காதபடி மறுமைக்காக தேவனை பற்றிக்கொள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யோவான் 6:27 ஆண்டவர் அதை பற்றி சொல்லும் பொழுது, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். அந்த முந்தின வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் யோவான் 6:26 நீங்கள் போஜனம் சாப்பிட்டு திருப்தியானதினால் தான் என்னை தேடுகிறீர்கள் என்று கடிந்து கொள்கிறார். அப்படியானால் இம்மைக்காக மாத்திரம் அல்ல, மறுமைக்காக தேவனை பற்றி கொள்ளுங்கள், இம்மைக்குரிய காரியங்கள் தானா வரும். நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் மத்தேயு 6:33 வாசித்தோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற அற்புதமான தேவனுடைய வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை முக்கியத்துவப்படுத்தி கர்த்தரை தேடுகிறோம்? உலக ஆசீர்வாதத்தை முக்கியத்துவப்படுத்தி அதையே நாடுகிறோமா? அப்படியானால் உலக ஆசீர்வாதத்தை தேவனிடத்தில் கேட்க கூடாதா என்றால் அப்படி அல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் தேடினால் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் மத்தேயு 6 அதிகாரத்தில் நீங்கள் 32 வசனத்திலே வாசித்து பாருங்கள்.
இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எவைகள்? எதை உண்போம், எதை புசிப்போம் என்று உணவுக்காக உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன என்று ஆண்டவர் கடிந்து கொள்கிறாரே. அப்படியானால் நாம் தேவனை தேடினால் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அவர் கிரியை செய்ய வல்லவர். பல காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலக்கத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, மார்த்தாலே அநேக காரியத்தை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய். தேவையானது ஒன்று, தேவனுடைய பாதத்தில் நீங்கள் பற்றி கொண்டு அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். இவைகள் எல்லாம் தானா உங்களுக்கு நடக்கும். இவைகள் எல்லாவற்றையும் கூடவே உங்களுக்கு தருவார். அதைத்தான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கே மகிமை உண்டாவதாக என்று பரிசுத்த வேதம் சொல்கிறதே. சங்கீதம் 9:10 வாசித்து பாருங்கள். அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதே இல்லையாமே. எத்தனை ஆச்சரியம்! இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, கர்த்தரை தேடுங்கள். தேடினால் அவர் அதிகம் கிரியை செய்ய வல்லவர். ஆகவேதான் சொன்னேன், தேடினால் வல்லவர். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்பர் 2, நாடினால் வல்லவர் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர். யாருக்கு அவர் வல்லவர்? அவரை நாடுகிறவர்களுக்கு அவர் வல்லவர். அவரை நாடுங்கள். அவரை தேடுவது மட்டுமல்ல, அவரை நாடுவது அவசியம். தேவனை நாடுங்கள். என்னோடு கூட எரேமியா 33:3 எடுத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். Call unto me and I will answer thee and show thee the great mighty things which thou knowest not. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். ஆகவே நான் சொன்னேன், அவரை நாடினால் அவர் வல்லவர். எதிலே வல்லவர்? வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர். தேவனை உண்மையாய் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நாடி பாருங்கள். தேவனை நாடுகிறவர்களுக்கு அறியாத, புரியாத, தெரியாத அற்புதமான காரியங்களை இன்றைக்கும் அவர் செய்து கொண்டிருக்கிறாரே. ஏசாயா 45:4 பாருங்கள். வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பாட்களை முறித்து, அந்த ரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன். உனக்காக உடைத்து முறித்து கொடுத்து அற்புதமான கிரியைகளை செய்கிற தேவாதி தேவனை நாடுகிற அந்த நாடுகிற அந்த தன்மையை ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறாரே. இந்த காலை வேளையிலே தேவனே, உம்மை நாடுகிறோம், உம்மையே நாடுகிறோம் என்று தேவனை நீங்கள் பற்றி கொள்வது எத்தனை அவசியம்! வேத புஸ்தகத்திலே அரிதான காரியத்தை நாடின ஒரு இளைஞனை பற்றி வேதம் சொல்கிறது. தாவீது தன்னுடைய ராஜ்ய பாரத்திற்கு அடுத்தது அவனுடைய மகனாகிய சாலமோனை ராஜாவாக அறிவிக்கிறான். சாலமோன் ராஜாவாக அமர்த்தப்பட்ட பொழுது அவன் ஒரு சிறிய வயது. 1 ராஜாக்கள் 3 அதிகாரத்தில் இதை வாசிக்கிறோம். அவன் ராஜ்யபாரம் பொறுப்பெடுத்த பொழுது அன்று இரவு கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்திலே தோன்றி, உனக்கு என்ன வேண்டுமோ கேள் என்று சொன்ன பொழுது அவன் கேட்டான், எனக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டான். ஞானத்தை நாடினான், ஞானத்தை நாடினான். அவன் சொன்னான், என்ன சின்ன வயசுலேயே ராஜாவா அமர்த்தி பெரிய இத்தனை ஜனங்களுக்கு என்ன ராஜாவை அமர்த்திட்டீர், எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு ஞானம் வேணும் என்று ஞானத்தை நாடினான். 1 ராஜாக்கள் 3:10 வாசித்து பாருங்கள். இந்த விண்ணப்பம் தேவனுக்கு உகர்ந்ததாய் இருந்தது. ஆமென். அவன் தேவனை நாடின இந்த நாடுதல் தேவனுக்கு பிரியமாய் இருந்தபடியால் நடந்தது என்ன? 1 ராஜாக்கள் 3:11 பாருங்கள். ஆகையால் தேவன் அவனை நோக்கி, நீ நீடித்த நாட்களை கேளாமலும், ஐஸ்வர்யத்தை கேளாமலும், சத்துருக்களின் பிராணனை கேளாமலும், ஞானத்தை கேட்டு நியாயம் விசாரிப்பதற்கு ஏற்ற ஞானத்தை நீ வேண்டிக் கொண்டபடியால், 12 வசனம் பாருங்க, உன் வார்த்தையின்படி செய்தேன். அல்லேலூயா!
உன் வார்த்தையின்படியே செய்தேன். நான் நினைச்சேன் நீ நீடித்த நாட்களை கேட்பாய், அல்லது ஐஸ்வர்யத்தை கேட்பாய், அல்லது எதிரிகளுடைய உயிரை கேட்பாய் என்று நினைத்தால், நீ ஞானத்தை நாடினபடியினால் நான் உனக்கு ஞானத்தை தரேன். 12 வசனத்தினுடைய ஹைலைட் என்ன தெரியுங்களா? உன்னை மாதிரி ஞானவான் உனக்கு முன்னாடியும் இருந்ததில்லை, உனக்கு பின்னாடியும் இருக்க போறது இல்லைன்னு ஆண்டவர் அவனை மேன்மைப்படுத்தினார். அவன் வேண்டினதற்கும் நினைத்ததற்கும் மிக அதிகமாய் கிரியை செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். எதனால தெரியுங்களா? அவன் சரியான காரியத்தை நாடினான், ஞானத்தை நாடினான். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த சத்தத்தை கேட்கிற வாலிபனே, வாலிப மகளே, எனக்கு ஞானம் இல்லையே என்று சோர்ந்து போயிருக்கிறாயோ? யாக்கோபு 1:5 ஞானத்தில் குறைவுள்ளவன் என்னிடத்தில் கேட்க கடவன் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. பாருங்கள், சாலமோன் தேவனுடைய சமூகத்தில் ஞானத்தை நாடினபடினால் ஆண்டவர் அவனுக்கு சொன்ன வார்த்தை பாருங்கள், 1 Kings 3:13 பாருங்கள், இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன், உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்கள் ஒருவனும் உனக்கு சரியாயிருப்பதில்லை. அது மாத்திரமல்ல, 14 வசனத்தில் பாருங்கள், நீடித்த நாட்களை உனக்கு தருவேன். எத்தனை ஆசீர்வாதம், எத்தனை ஆசீர்வாதம். அவன் தேவனுடைய சமூகத்தில் ஞானத்தை நாடினபடியினால் கேட்டதையும் கொடுத்தாரு, கேட்காததையும் கொடுத்தார். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர். யாருக்கு? நாட வேண்டியதை நாடினால் அவர் வல்லவர். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுக்கு பிரியமான உகர்ந்த விண்ணப்பம் நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படட்டும், அவர் உங்களுக்கு அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர். ஆகவே தான் சொன்னேன், நாடினால் அவர் வல்லவர். ஹல்லேலூயா ஜீசஸ். 3வது நான் சொன்னேன், பாடினால் வல்லவர் என்று சொன்னேன். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர் அல்லவா? பாடினால் வல்லவர். 2 Kings 20 யோசபாத் என்கிற ஒரு ராஜாவை பார்க்கிறோம். யோசபாத்துக்கு விரோதமாய் சில ராஜாக்கள் எழும்பி நின்று ஒட்டுமொத்தமாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து கரம் கோர்த்து கொண்டு யூதாவுக்கு விரோதமாய் யுத்தத்துக்கு வந்து விட்டார்கள். எவ்வளவு ஜனங்கள் என்று சொன்னால், யோசபாத் சொல்கிறான், தேவனுடைய சமூகத்தில் இந்த திரளான ஜனங்களுக்கு முன்பதாக நிற்க எனக்கு பலன் இல்லை, கடற்கரை மணல் அத்தனையான ஜனங்கள் விரோதமாய் வந்து விட்டார்கள். யோசித்து பாருங்கள், திரளான ஜனங்கள் வந்து விட்டார்கள். ஆனால் யோசபாத் தேவ சமூகத்திலே நின்று கதறுகிறான், தேவனே இவர்களுக்கு முன்பதாக நிற்க எனக்கு பலன் இல்லை என்று தேவ சமூகத்திலே ஜெபித்து ஒரு காரியத்தை அவன் செய்தான். என்ன செய்தான்? 2 Kings 20:20 21வசனத்தையும் 23வசனத்தையும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பாருங்கள், அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைபடுவீர்கள், அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். 21வசனம், பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பதாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகர்களை ஏற்படுத்தினான். பாருங்கள், யுத்தத்துக்கு ஆயத்தம் ஆயிட்டான். யுத்தத்துக்கு ஆயத்தமானது ஒரு பெரிய விஷயம் அல்ல, யுத்தத்தை செய்கிற யுத்த ஆயுதம் அணிந்து நிற்கிற போர் வீரருக்கு முன்பதாக கர்த்தரை துதிக்கிற பாடுகிற பாடர் குழுவினரை நிறுத்தி பாட்டையும் கையில கொடுத்தான். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, இதை நீங்கள் பாட வேண்டும், நீங்க முதல்ல பாடிக்கிட்டு போங்க, பின்னாடி ஆயுதம் தரித்தவர்கள் வருவார்கள். இவன் நினைச்சான், தேவனை துதித்து ஆண்டவரை துதியோடு நாம் போய் யுத்தம் செய்தால் தேவன் நமக்கு ஜெயம் தருவார்னு இவன் நினைத்து கொண்டு புறப்பட்டு போகிறான். நடந்தது என்ன பாருங்கள், 22வசனம் பாருங்கள், 2 Kings 20:22 பாருங்கள், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாய் வந்திருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் செய்யீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழுப்பினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் பாடி துதிக்க ஆரம்பித்த பொழுது
இவர்கள் யுத்தம் பண்ணல, சத்தம் போடல, எந்த பிரயாசம் பண்ணல, எதிரிகளே ஒருவருக்கு ஒருவர் வெட்டுண்டு விழுந்தார்கள். யோசபாத்துக்கு அது ஆச்சரியமாச்சு. கர்த்தரை துதித்து பாட ஆரம்பித்த பொழுது யுத்தம் செய்யாமலேயே ஜெயம் கிடைக்குது. ஆகவேதான் சொன்னேன், பாடினால் அவர் வல்லவர். தேவனை துதித்து பாடினால் தேவன் வல்லவர். எங்கெல்லாம் தேவ ஜனங்கள் கர்த்தரை பாடினார்களோ அங்கு கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினாரே. அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் 24-25 அநேக அடிகள் அடித்து தொழுமரத்திலே கட்டி ரத்தம் சொட்ட சொட்ட அவர்கள் வேதனை அடிந்து கொண்டிருக்கிற நேரம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடாது என்று அடித்து துன்புறுத்தின நேரம், வேதம் சொல்கிறது அப்போஸ்தலர் 16:25 நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாடினார்கள். ஆமென். கையை கட்டினாங்க, காலை கட்டினாங்க, வாயை கட்டாம விட்டான். ஆமென். அவர்கள் பாடி துதித்த பொழுது நடந்ததுன்னு தெரியுங்களா, ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி. காவலில் இருந்தவர்கள்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்களாம், சடுதி என ஒரு அதிர்ச்சி, எல்லாருடைய கட்டுகள் கலந்து போயிற்று. அல்லேலூயா, ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாருடைய கட்டுகள் கலந்து போயிற்று. அந்த ஜெயிலர் எல்லாருடைய கட்டுகள் கலந்து எல்லா கதவுகள் திறந்து எல்லாரும் ஓடிவிட்டார்கள் என்று நினைத்து கத்தியை எடுத்து பட்டயத்தை எடுத்து தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ற நேரத்தில் அப்போஸ்தலர் 16:28 பாருங்கள், நீ உனக்கு ஒன்றும் கெடுதி செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கதான் இருக்கிறோம். அற்புதங்களிலே பெரிய அற்புதம் தெரியுங்களா, பல வருடமா இருக்கிற கைதி கதவு தெரிஞ்சிச்சு, கட்டுகள் அறுந்துடுச்சு, ஆனா அவன் வெளியே போகாம அவன் மனம் திரும்பி அவன் உள்ள இருக்கிறான் பாருங்க. அதான் பெரிய அற்புதம், இருக்கிறதுலே பெரிய அற்புதம். அதுதான் வாழ்க்கையிலே நம் அடைய வேண்டிய பெரிய அற்புதம், மனம் திரும்புதல். பாருங்கள், அந்த ஜெயிலில் இருக்கிற கைதிகள்லாம் யாருமே தப்பிச்சு போல அப்படியே இருக்கிறான். சிறைச்சாலை அதிகாரி வந்து, ஆண்டவமாரே நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி அவன் விழுந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டானே. பாடினால், கர்த்தரை துதித்து பாடினதுனால எத்தனை அற்புதம் பாருங்க. ஆகவேதான் சொன்னேன், பாடினால் அவர் வல்லவர். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர் அவர். யாருக்கு அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர்? நீங்கள் உண்மையாய் தேடினால் வல்லவர், நாடினால் வல்லவர், பாடினால் வல்லவர். ஆண்டவருடைய அனுக்கிரகம் கிருபை இந்த புதிய வருஷத்தில் உங்களோடு கூட இருப்பதாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. வாழ்வு தரும் இயேசு என்கிற இந்த நிகழ்ச்சியிலே வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அதிகமாய் கிரியை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று ஜெபிக்கிற ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் உம்மை ஆண்டவரே தேடட்டும், நாடட்டும், பாடட்டும், அற்புதங்களை அனுபவிக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எமது ஊழியங்கள் வேதாகம கல்லூரிகள், AGTBC மதுரை, MABC சென்னை, ட்ரினிட்டி KP வலசை, AG சிறுவர் ஊழியம், கிறிஸ்துவில் ஸ்தானிகள் அதாவது வாலிபர் ஊழியம், CA மாணவர்கள் ஊழியம், SFC ஆண்கள் மற்றும் பெண்கள் ஐக்கியம், பரிபூர்ண ஜீவன் பத்திரிகை ஊழியம், AG மிஷனரி ஊழியம், எமது தரிசனம், கிராமங்கள் தோறும் சபைகள், சபைகள் தோறும் பயிற்சி மையங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள ரெவரன் ஐ கிறிஸ்துதாஸ், எண் 1 டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரு, பள்ளிக்கரணை, சென்னை 600100, செல்போன் 9841298009 மற்றும் 9551118198, இமெயில் iChristdas@yahoo.co.in.